ஸ்கூலுக்கு போயிட்டு வரம்மா, இன்னைக்கு சனிக்கிழமனால பேக்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது சொல்லியிருக்காங்க. பேக்லாம் எதுவும் வேணாமா, நான் மட்டும் போயிட்டு வரேன் சரியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிருப்பா, ஏற்கனவே லேட்டாக போச்சு. என்னடி சொரா, ஹோம்ஒர்க்லாம் உட்காந்து எழுதிட்டு இருந்தா, அப்ப எதுக்கு எழுதுனா? அதெல்லாம் திங்கக்கிழமைக்குள்ள ஹோம் இருக்குமா, அதனால தான் இன்னைக்கே முடிச்சு வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து சனிக்கிழமனால கூப்பிட்டுருக்காமா. ஹே ஆயிஷா, ப்ராஜெக்ட் கிளாஸ்க்கு கிளம்பிட்டியா? வா போலாம். சன் ஞாயிறு லீவ்ல அப்படியே மட்டமலாக படுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்குது. என்னது ஸ்கூல் இருக்கா? என்னடி சொல்ற ஆயிஷா, இன்னைக்கு சனிக்கிழமை தானே, ரெண்டு நாள் லீவு நினைச்சிட்டு இருக்கேன். என்னடா இது, கிளாஸ்க்குள்ள மண்ணை தூக்கி கொட்டி வச்சிருக்காங்க மிஸ். ஈ மண்ணுல ஏதோ ப்ராஜெக்ட் செய்ய போறேன்னு நினைக்கிறேன், எவ்வளவு பெயிண்ட் வச்சிருக்காங்க பாருங்க. எஸ்கியூஸ் மீ மிஸ். எஸ் கமின் பசங்களா, வாங்க வந்து உட்காருங்க. இன்னைக்கு சாட்டர்டேங்கிறனால உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிளாஸு. இன்னைக்கு என்னத்தில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண போறீங்கன்னா, இந்த சாண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போறீங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சாண்ட் இந்த தடவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் பண்ணுற ட்ராயிங்கையே சாண்ட் யூஸ் பண்ணி பண்ணணும், சரியா? நீங்கள் ரெண்டு டீமாக பிரிஞ்சுக்கோங்க. ரெண்டு போர்டு இருக்குது, இந்த பக்கம் இருக்கிற நாலு பேருக்கு ஒரு போர்டு, அப்புறம் இந்த சைடு இருக்கிற நாலு பேருக்கு ஒரு போர்டு. ஸோ நீங்கள் நாலு பேரும் சேர்ந்து உங்களோட க்ரியேட்டிவை நீங்கள் அதில் வைக்கலாம். ஸோ அழகாக நீங்கள் க்ரியேட்டிவாக வரைஞ்சி அந்த மணலையும் யூஸ் பண்ணியிருக்கணும், அண்ட் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கம்மும் இருக்குது, ஸோ யூஸ் பண்ணி பண்ணுங்கள். மிஸ்ஸுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் வேலையை பார்க்குறேன், பண்ணி முடிச்சுட்டு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகேம்மா, ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை அஞ்சலி, என்னடா இது மண்ணை வச்சு வரையணும்னு சொல்கிற, மண்ணை வச்சு எப்படிலாம் வரைய முடியும்? ஹே ஆயிஷா, அப்படி கூட வரையலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் அது ஒயிட் பேப்பரில் விட பிளாக் பேப்பரில் வரைஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் மிஸ் ஒயிட் பேப்பர் தானே கொடுத்துருக்காங்க. சரி வேணா மிஸ் கிட்ட கேட்போம், இது பிளாக் பேப்பர் யூஸ் பண்ணலாமான்ட்டு. மிஸ் நீங்கள் ஒயிட் பேப்பர் தந்திருக்கீங்க, நாங்கள் பிளாக் பேப்பர் யூஸ் பண்ணி வரையலாமா மிஸ்? ஆ வரையலாம் பசங்களா, அது உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் போர்டுக்கு மேலே பிளாக் கலர் ஷீட் ஓட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே மிஸ். இல்லை அஞ்சலி பாரு, மிஸ் பிளாக் கலர் ஷார்ட் பேப்பர் ஓட்டலாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஆயிஷா எப்போ பார்த்தாலும் எல்லாத்துலேயும் துரு துருன்னு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்காவில்ல, பார்த்தாலே கோபம் வருது. ஈ நம்ம தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஈ சாரா, நான் சொல்கிறத கேளு, முதல்ல அவங்க பண்ணட்டும், அவங்க பண்ணுறதை பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரியே காப்பி பண்ணி பண்ணிடலாம். நான் அஞ்சலி, முதல்ல நான் உனக்கு கருப்பு பேப்பர் மேலே எடுத்து ஒட்டி தந்துடுறேன். பிளாக் கலரில் சார்ட் பேப்பர் இருக்குல்ல, அதை ஒட்டிக்க, அதான் நல்லா வரையிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கேன், அதை ஒட்டி தந்துடுறேன். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நீ வரைஞ்சிரு, சரியா? என்ன வரைய போகிறா? ஹே ஆயிஷா, நான் சிம்பிளாக ஒரு பார்பி டால் மாதிரி வரையலான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரைகிறேன், எனக்கு அந்தளவு வரைய தெரியாது, நான் பென்சிலில் கூட வரையலை, அப்படியே டேரெக்டாக நான் ஃபெவிகால்லே வரைஞ்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரைகிறேன், வரைஞ்சிட்டு இதுக்கு மேலே நம்ம அப்படியே மண் போட போகிறோம். இந்த மண் எல்லாத்தையும் அப்படியே போடும் போது அந்த ஃபெவிகால் அழகாக ஒட்டிக்கும், ஒட்டிட்டதுக்கப்புறம் அது பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், தெரியுமா? மண்ணிலேயே வரைஞ்ச மாதிரி இருக்கும் பாரு. பிளாக் கலர் பேப்பர் ஒட்டினனால தான் இவ்வளோ அழகாக இருக்கே. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம கிளிட்டர் போட்டு விட்டுடலாம். சூப்பர் ஐடியாலாம், அந்த மாதிரி போட்டால் கூட நல்லா தான் இருக்கே. அங்கங்கே கிளிட்டர் போட்டு ஒரு எந்தெந்த கலர் போட போகிறா? மேலே வந்து எல்லோ கலர் நல்லா தான் இருக்குது, கீழே ப்ளூ கலர் போடு, ப்ளூ கலருக்கு நடுவில் வந்து ரோஸ் கலர் போடு, அந்த நடுவில் இடம் இருக்குல்ல அங்கேயே ரோஸ் கலர் போட்டுரு. அங்கே ஃபுல்லாக போட்டு முடிச்சா சூப்பராக ஆயிரும்லாம். இல்லை முடிக்கி ஏதாவது கலர் பண்ணிடுறியா? முடிக்கி பச்சை கலர் மாதிரி ஏதாவது பண்ணு, ஏன்னா ஹேருக்கு கலர் பண்ணால் தான் நல்லா இருக்குல்ல, மொட்டையாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து நல்லா இந்த க்ரீன் கலர் மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் சின்ன சின்னன்னு தெரியும்ல கலர், அந்த மாதிரி கலராக பண்ணு, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்குமே. அந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணுறேன்னு வச்சுக்கேன், செமையாக இருக்கும். அப்படியே பார்க்கவே பளிச்சு பளிச்சுன்னு மின்ற மாதிரி இருக்கு முடியே, சூப்பராக இருக்கலாம் அஞ்சலி. நீ போட்டதுக்கப்புறம் அவ்வளோதான், ட்ராயிங் கம்ப்ளீட்டட். இல்லை சூப்பர் லாஞ்சலி, செமையாக இருக்கு. விடு, நம்ம டீம் தான் இன்றைக்கி வின் பண்ண போகுது, செமையாக பண்ணிட்டோம் மிஸ். நாங்கள் பண்ணிட்டோம் மிஸ். ஹே நம்ம டீம் ஏன் சும்மாவே உட்காந்துட்ருக்கீங்க, ஏதாவது பண்ணலாம் வாங்க. சரி சரி ஓகே, மணலில் இப்படி தான் பெயிண்டிங் பண்ணணுமா? இப்போ புரிஞ்சிருச்சு, ஃபெவிகாலை வச்சுட்டு அதுக்கு மேலே தான் மணல் போடணுமா? எனக்கு இவ்வளோ நாளே இது தெரியாதே. ஓகே ஓகே, நம்மளும் ஒரு ட்ராயிங்கை வரைவோம், அந்த ட்ராயிங்க்கு மேலே ஃபெவிகாலை போடுவோம். நம்மளுக்கு டைரெக்டாக ஃபெவிகால் போட்டால் அந்தளவு வராது, பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவோம். ஏய் சாரா, நீ ஃபெவிகால் போடுறியா? ஓகே ஓகே, கூட நான் ஃபெவிகால் போடுறேன், சீக்கிரமாக பண்ணலாம். ஈ உன்னோட ட்ராயிங் கூட அழகாக தான் இருக்கே, இதுலேயே நம்ம அப்படியே மேலே போட்டுட்டு அந்த மணல் தூவிடலாம். நீயும் பிளாக் கலர் பேப்பர் ஒட்டியிருந்துருக்கலாம்ல, சரி விடு, அவங்கள மாதிரியே காப்பி பண்ணால் நல்லா இருக்காது, நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி யூனிக்காக பண்ணலாம். இரு, இதுக்கு மேலே ஃபுல்லாக நான் மணல் போடுறேன், நல்லா போட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம கலர் பண்ணலாம். ஈ எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு, இது உள்ளே ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணலாம். ஏன்னா மிஸ்ஸு பெயிண்ட்டும் யூஸ் பண்ணணும், கிளிட்டர் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அதனால் பெயிண்ட் பண்ணிவிட்டு
அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு கிளிட்டர் போடலாம் சரியா? அப்போ இன்னும் பார்க்க லுக்காக சூப்பராக இருக்கும். நம்மளோட ஐடியா செமையாக இருக்க போது அவங்களது எப்போவுமே வேஸ்ட்டு தான். இந்த ஆயிஷா பொண்ணு பண்ணாலே அது வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏய், அடுத்தது இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கிளிட்டர் போடலாம். ஓகே, நம்மளோட பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, சூப்பராக இருக்குது. ஆயிஷா பண்ணதை விட நம்ம பண்ண பெயிண்டிங் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவுட்லைன் கூட பார்க்க அழகாக இருக்குது. அதே மாதிரி மிஸ்ஸஸ் அந்த மாதிரி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன பசங்களா, செஞ்சு முடிச்சாச்சா? ஓகே, ரெண்டு டீமும் பண்ணி முடிச்சிட்டிங்க போல இருக்குது. ஓகே, அஞ்சலியோட டீம் வந்து பிளாக் சார்ட் பேப்பரில் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே பார்பி டாலு. நீங்கள் வந்து ஒயிட் பேப்பரில் தான் பண்ணியிருக்கீங்க. இதுவுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெண்டுமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது, ரெண்டுமே அழகாக தான் இருக்குது. பட் நீங்கள் என்ன வரைகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, கிட்டத்தட்ட ஹலோ கிட்டி நினைக்கிறேன். ஸோ அவங்களது வந்துட்டு பார்பி டால்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுத்தில் இன்றைக்கான வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அஞ்சலி டீம் தான். ஏன் கேட்டிங்கன்னா அவங்க நிறைய கலரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது, அதனால தான். ஸோ நம்ம டீம் அஞ்சலி டீம் வின் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ஸ்லைம் கொடுத்துடலாம். ஸோ வின் பண்ண டீமுக்காக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்லைமு. அதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக கிஃப்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் கலர்ஸ் கொடுக்குறேன். எனக்கு கூட இந்த கலர்ஸ்லாம் வேண்டாம் மிஸ். உனக்கு வேண்டாமா? சரி விடு, இந்த க்ரையான்ஸ் வச்சுக்கோ. நான் இதை ரவிக்கு கொடுத்துட்றேன், அப்புறம் ரோசிக்கு கொடுத்துட்றேன். ஓகே பசங்களா, ரெண்டு பேரும் டிராயிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் இந்த க்ரையான்ஸ் தேவையே இல்லை. ஆயிஷா தான் வின் பண்ணியிருக்கா. சே, எப்போ பார்த்தாலும் வின் பண்ணிகிட்டே இருக்கா. கண்டிப்பாக அடுத்த தடவை அவளை வின் பண்ணியே ஆகணும்.